बच्चे कीड़े क्या बिली यार रानी डॉक्टर அண்ணா தே டாக்டர் மற்றும் பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை சன்னெக்ஸ்டாப்பில் இப்பவே கண்டு மகிழுங்கள். ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மென்ட்டை வெறும் 799 ரூபாய்க்கு பெறுங்கள். சொல்லுமா மாமா, அது வந்து அது சொல்லுமா ராஜா ஜமீன் வாரிசே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இதுவரைக்கும் வானமதேவி குடும்பம் தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போறவங்க வரவங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. ஐஸ்வர்யா ராஜாவை 10 மாசம் சுமந்து பெத்தத கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்ம குடும்பமே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அத்தைக்கு ராஜா பொறக்கலன்னு அவங்க சொல்றாங்க மாமா. இப்போ தெரிஞ்சு போச்சுமா அவ ஏன் இப்படி எல்லாம் சொல்றான்னு? வானமாதேவியோட கையால் தான் அந்த நளினி. மாமா, அத்தைக்கு டெலிவரி பார்த்ததே நளினிய கதான மாமா. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்த்திருக்காங்க மாமா. 24 வருஷமா அவங்க எங்கம்மா போயிருந்தாங்க? இப்போ வந்து இந்த மாதிரி கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உனக்கு தெரிய வேணாம் மாமா, நளினி பொய் சொல்றாமா? மாமா, அவங்க அந்த மாதிரியான ஆள் எல்லாம் இல்ல மாமா. மனுஷங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லம்மா, சூழ்நிலை அவங்களை மாத்திரும். நான் தான் சொல்றேன்மா, இது எல்லாமே அந்த வானமாதேவியோட ஏற்பாடு. ராஜா ஜமீன் வாரிசு இல்லைன்னு அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நாம ஏத்துக்கல. அதான் கடைசியா இப்படி ஒரு ஆளை ரெடி பண்ணி நான் தான் டெலிவரி பார்த்தேன். ராஜா ஐஸ்வர்யாக்கு பொறக்கலன்னு உங்ககிட்ட சொல்ல வச்சிருக்காங்க. பூஜையில வச்சு உன் வாயால சொல்ல வைக்க பார்த்தா அது முடியலன்னதும் உன்னை கொல்ல பாக்குறாங்க. அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க அஞ்சலி, எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். சரி, அதை விடுமா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ராஜா ஐஸ்வர்யாட்ட சரியாவே பேசுறது இல்ல. அவனுக்கு ஐஸ்வர்யா மேல அப்படி என்னமா கோவம்? அனுப்பி வச்சதே அவதானே, அவகிட்ட போய் அவையும் கோச்சுக்கிறான். நடந்தது எல்லாம் சொன்னா மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு, அதனால அதை நாம சொல்லக்கூடாது. சொல்லுமா, என்னமா யோசிக்கிறேன் சொல்லுமா. மாமா, என்ன கோவம்னு சரியா தெரியல மாமா. ராஜா பேசலன்னா ஐஸ்வர்யா உடஞ்சு போயிடுமா? ராஜாவுக்கு ஐஸ்வர்யா மேல என்ன கோபம்னு நீதாமா கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் ராஜா கிட்ட பேசுறேன் மாமா. அத உன்னால மட்டும்தாமா கண்டுபிடிக்க முடியும். ராஜா முகம் கொடுத்து பேசாம ஐஸ்வர்யா படுற கஷ்டத்தை ஒரு புருஷனா என்னால பாத்துட்டு இருக்க முடியலம்மா. அதுக்கு நீதாமா முற்றுப்புள்ளி வைக்கணும். சரிங்க மாமா. அஞ்சலி, இன்னொரு விஷயமா, நளினி சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. சொன்னா வீண் குழப்பம்தான் வரும், அத நீ மறந்துடுமா. எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஒரு வழியா ஐஸ்வர்யா தான் அந்த பொண்ணை வச்சு அஞ்சலிய சூலத்தால குத்தி கொல்ல முயற்சி பண்ணான்னு ராஜாவை நம்ப வச்சிட்டோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையங்க. அத தெரிஞ்ச ராஜா இது வரைக்கும் ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்ட மாதிரி எந்த செய்தியும் நமக்கு வரலையங்க. கனகா கிட்ட கேட்டா இங்க வீட்டுல சண்டை எதுவும் நடக்கல, ராஜா ஒரு பக்கமும் ஐஸ்வர்யா ஒரு பக்கமும் நல்ல நிம்மதியா தான் இருக்காங்கன்னு சொல்றான். ஆமா, அந்த வீட்டுல என்னதாங்க நடக்குது? ராஜா அடக்கி வாசிக்கிறான்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? அவன் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐஸ்வர்யாவை எதுவும் கேட்காம இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அஞ்சலிய கொல்ல நினைச்சது அவங்க அம்மான்னு தெரிஞ்சா அவன் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டான். ஏங்க,
இப்போ நாம எதுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஐஸ்வர்யாவுக்காக தான். அவ இந்த வழியா தான் வரான்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. சும்மா இருங்க. அவ வந்துட்டு போறாங்க. நாம எதுக்காக வெயிட் பண்ணணும்? வாங்க வண்டி எடுங்க கிளம்பலாம். இல்ல கௌரி, நான் அவளை சந்திக்கணும். ராஜா கேட்காதத கேப்பான்னு சொல்லி அவளை பயமுறுத்தி விடணும். ஐஸ்வர்யா கார் வருது. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன விஷயம் மா? அந்த பொண்ணு வந்தா அவகிட்ட மட்டும் பணத்தை கொடுத்துறாத. அவதான் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாளே. ஷோ, வாங்கிட்டு போயிட்டாளா? ஆமா, எதுக்கு கொடுத்துருக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அவ ஃப்ராடுமா? அவ புருஷனுக்கு கையும் உடையில காலும் உடையில. அவ சும்மா நடிச்சு எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க பாத்துருக்கா. அப்போ அன்னைக்கு அந்த ஆட்டம் போட்டா? சரி, போனது போகட்டும், விடுங்க. அத சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கூட சேர்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது முடிஞ்சது முடிஞ்சதுதான். அதை இனிமே ஒட்ட வைக்க முடியாது. இல்லம்மா, நான் அதுக்காக வரல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். அத சொல்லத்தான் நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ராஜாவும் அஞ்சலியும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருந்தப்ப இதே பொண்ணுதான் குப்பத்து கல்யாணத்து பூஜையில சாமி வந்த மாதிரி ஆடி அங்கிருந்த சூலாயுதத்தை எடுத்து அஞ்சலிய கொல்ல பாத்துருக்கான். இப்ப அதே பொண்ணு உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போனதை ராஜா பாத்திருந்தா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அஞ்சலிய கொல்ல வந்தவ உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போனா ராஜாவுக்கு என்ன தோணும்? ஐயோ, நான் பணம் கொடுத்தத ராஜா பார்த்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படியே பாத்திருந்தாலும் நான் நடந்தத சொல்லிட போறேன். எனக்கு வேற வழி இல்லையே. அதுவே பொய்யாத்தனமா இருக்கும். பொய்யா? ஆமாமா, நடக்காத ஆக்சிடென்ட் சொல்லி அவ என்ன ஏமாத்திருக்கா? அத எப்படி ஒரு காரணமா ராஜா கிட்ட சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் அவன் விசாரிச்சுட்டு ஒரு பொய்ய மறைக்க நீ இன்னொரு பொய்ய சொல்லிருக்கானு தானே நினைப்பான். அவன் ஏற்கனவே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். இப்ப இதுவும் சேர்ந்துட்டா என்ன ஆகும்னு தெரியலையே. நீ ஒன்னும் கவலைப்படாதமா. ராஜா மனசுல சந்தேகம் வராம என்னால ஆன எல்லாத்தையும் நான் செய்யறேன். நீ அந்த பொண்ணு கிட்ட பணம் கொடுத்தத ராஜா பார்த்தானோ பார்க்கலையோ நீயா போய் அவங்ககிட்ட எதுவும் கேட்டுறாதம்மா. வேற யாருக்கிட்டையும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாத. நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறமா. சரி, நான் கிளம்புறேன். என்னங்க, நம்ம பிளான அப்படியே அவகிட்ட சொல்லிட்டீங்க? புள்ளையும் கிள்ளி விடணும், தொட்டிலையும் ஆட்டி விடணும், அதான் என்னோட பாலிசி. ராஜா மனசுல ஐஸ்வர்யா மேல டவுட் வர வச்சாச்சு. இப்ப ஐஸ்வர்யாவையும் குழப்பி விட்டாச்சு. இவளை பாக்கிறப்ப அவனும் அவனை பாக்கிறப்ப இவளும் பயத்தோடவே இருக்கணும். பையன்தான் முக்கியம்னு என்னையே வெட்டி விட்டால, இப்ப அவ பையனே அம்மா வேணாம்னு சொல்லி வெட்டி விட போறான். அதுக்கப்புறம் அண்ணனே சரணம்னு ஐஸ்வர்யா என் காலடியில வந்து விழுவா. உங்க பிளான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு ராஜா கண்ணலயோ இல்ல ஐஸ்வர்யா கண்ணலயோ பட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு சான்ஸே இல்ல. அவளுக்கு துபாயில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அவ இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அங்க போயிடுவா. இப்ப ஐஸ்வர்யாவை குழப்பின மாதிரி ராஜாவையும் குழப்பி விட்டா விஷயம் கொஞ்சம் வேகமா நடக்கும். அதுக்குத்தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு.
அத நாம இப்பவே செஞ்சிட்டா ராஜாக்கு ஐஸ்வர்யா மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுங்க. அப்படின்னா அதை உடனே செஞ்சிடலாம். சரி வாங்க போலாம்.